கொஞ்சம் பிரிச்சு பாத்தீங்கன்னா தமிழ் மாதிரி ஞானம் அடையிறதுக்கு மிக சிறந்த மொழி உலகத்துல எதுவும் கிடையாது வள்ளலார் சொல்றார். அப்ப அண்ட சராசரம் எங்கும் இருக்கக்கூடியது ஒரே பொருள் தான். அந்த ஒண்ணுக்கு பேர் தான் பரம்பொருள், வேற எதுவுமே இல்லைங்கிறாங்க. ஒரு நீட் எக்ஸாம் எழுத வேணாம், வைத்தியம் நம்மளே பார்க்கலாம், பார்த்துடலாமா? நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அதை நான் அஷ்யூர் பண்றேன், கன்ஃபார்ம் கிடைச்சிரும். ஆனா பயிற்சி டெய்லியும் பண்ணணும். மரணம் தான் உங்களை எண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டும். நீங்க நல்லா பாருங்க, மைண்டை ஆஃப் பண்ணிக்கிட்டே வாங்க, டக்கு நீ சாவ போறேன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடும். உங்களால பதிலே சொல்ல முடியாது. ஆசை, உயிரை பற்றிய பயம். இது மாதிரி ஒரு கிளாஸ் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகத்தில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட் உங்களுடைய வீடியோஸ் பார்த்து தான் வந்து ஆன்மீகத்துக்கு வந்தேன். பட் இப்போ கூட என்னால் நம்ம முடியல நான் ஆன்மீகத்தில் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மளை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் லெவலில் வந்து நிறையா இது வந்து கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மேபி அது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அவங்க லைஃப் அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட்டு வந்து போகிறதுக்கு அது வந்து ரொம்ப தேவைப்படும். இது அதிகமாக பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணிடுறேன். அவ்வளோதான். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். சூன்யத்தில் உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா எதை கேட்டீங்கனாலும் உடனே அருள் பாலிப்பார்கள். சத்தியமான உண்மை. எந்த வித்தையை கற்றுவிட்டீர்கள் என்றால் எல்லா வித்தையும் தெரிந்து விடுமா? அதான பெரிய வித்தை. எது ஒன்றை பற்றி நான் தெரிந்துவிட்டால், புரிந்துவிட்டால் வாழ்வில் வேறு எதையும் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டாமோ அதான உண்மையான பொருளாக இருக்க முடியும். அந்த பொருளுக்கு பேர் தான் மெய்ப்பொருள். அந்த பொருளுக்கு பேர் என்ன? அல்லது பரம்பொருள். அல்லது பரம்பொருள்னா என்னன்னு தெரியுமா? இறைவன். நல்லது தான். கொஞ்சம் பிரித்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி ஞானம் அடைகிறதுக்கு மிக சிறந்த மொழி உலகத்தில் எதுவும் கிடையாது வள்ளலார் சொல்கிறார். இன்னும் பெரிய நிலை ஞானிகள் நிறைய பேர் சொல்ல, என்ன காரணம்னா வார்த்தையிலேயே பொருள் இருக்கும். பரம் அப்படின்னா என்ன? அண்டம். அண்டம்னா என்ன? கேலக்சி. பொருள் அப்படின்னா என்ன? பொருளுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்கள். பொருள்னா என்ன? ஆப்ஜெக்ட் அல்லது மெட்டீரியல். மெட்டீரியல்னு வச்சுப்போமா? சரி, பொருள்னா என்ன? மெட்டீரியல். பரம்னா என்ன? கேலக்சி. பரம்பொருள் அப்படின்னா அண்ட சராசரம் எங்கும் எந்த ஒரு பொருள் எல்லாமாக இருக்கிறதோ அதான பரம்பொருள். அப்போ அண்ட சராசரம் எங்கும் இருக்கக்கூடியது ஒரே பொருள் தான். அந்த ஒன்றுக்கு பேர் தான் பரம்பொருள், வேற எதுவுமே இல்லைங்கிறாங்க. நான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பேர் வச்சதுக்காக சொல்லலை, உண்மையை உணர்ந்ததுனால அந்த பேர் வச்சேன். அது எவனோ வச்சுட்டு போனது, அது நான் எங்கே வச்சேன் அந்த பேர்? அண்ட சராசரம் எங்கும் எந்த பொருட்கள் பரிணமித்திருக்கிறதோ, ஏலியன்ஸ்லாம் இருக்குதோ, அது எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக எந்த பொருள் இருக்கிறதோ அந்த பொருளுக்கு பேர், அந்த பொருளுக்கு பேர் அந்த பரம்பொருள் தான் இறைவன். புரிந்ததா? தெரிந்ததா? இப்போ உங்களுக்கு வேலை என்னன்னா கருக்கிடை வைத்தியம் பண்ண போறீங்க. என்ன வைத்தியம் பண்ண போறீங்க? என்ன வைத்தியம் பண்ண போறீங்க? நீட் எக்ஸாம் எழுதிடலாமா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க. ஒரு நீட் எக்ஸாம் எழுத வேணாம், வைத்தியம் நம்மளே பார்க்கலாம், பார்த்துடலாமா? கருக்கிடை வைத்தியம்னா என்ன? கருக்களுக்கு இடையில் சென்று வைத்தியம் பார்ப்பது. எந்த கருக்களுக்கு இடையில்? அணுக்களுக்கு இடையில். அணுக்களுக்கு இடையில் சென்று வைத்தியம் பார்க்கணும். வைத்தியம் பார்க்கணும்னா எவ்வளோ? ஒரு சிட்டியை போட்டால் எவ்வளோ, ஒரு அணு இன்னொரு அணுவோட சேர்ந்தா எவ்வளோ, கம்மியானா எவ்வளோ, ஜாஸ்தியானா எவ்வளோ, இதெல்லாம் எப்படி தம்பி நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன்? நீங்கள் புரிஞ்சுக்கவே வேணாம். உங்கள் வேலை ஒன்று தான், மைண்டை அமைதிப்படுத்துங்க, அதுவே சொல்லி கொடுத்துரு எல்லாத்தையும். இதை விட உங்களுக்கு என்ன ஈஸியான விஷயம் தெரியும்? நெருப்பு எந்த அணுவில் இருக்கிறதோ நீங்கள் அந்த ஃபேமிலியாகவே மாறிட்டீங்கன்னா நெருப்பு உங்களை தீண்டுமா? சரி, ஓகே. நாய் கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருங்க. எப்படிங்க? அதுவாக நாய் ஓடி வருதுங்க, சிறுத்தை ஓடி வருதுங்க, சிங்கம் ஓடி வந்து மடியில் உட்காந்து பேசுதுங்க, அவர்கிட்ட நாக்கை வச்சு நக்குதுங்க. அது எப்படிங்க ஒரு சிங்கம் நாய் புலியெல்லாம் எப்படிங்க வரும்? நான் என்னவா மாறிடுவேன்னா, இந்த சிங்கம் புலி கரடி இதெல்லாம் மனிதனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க? கண்ணில் பார்க்குறது ஒன்று, கண்ணில் பார்க்குறதுல அது மெயினாக நம்ம மெயினாக அதை எதை நம்பினா நர வாடைன்ற மனிதனுக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு அதை ஸ்மெல் பண்ணிடும், தெரிஞ்சிடும் மனுஷன் தான் இவன்றது. நான் என்ன பண்ணுவேன்? பயிற்சி பண்ணி அந்த நர வாடையை என் உடம்புலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணோடனே என்ன ஆகுது? அந்த விலங்குகளால் அதுகள் இருக்கும் அறிவுக்கு நம்ம மனுஷன்னு தெரிஞ்சாலும் கடவுள் மாதிரியே தெரியும். நரவாடையை வச்சு தானடி நீ வந்து மெயின்டைன் பண்ணுற, நரவாடையை வச்சு தான் நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணுற, போ உனக்கு இப்போ நரவாடை கிடையாதுன்னு தூக்கி விட்டுறேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சித்து வேலை, என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா பாக்காங்க நம்மளால இத பண்ண முடியுமா அத பண்ண முடியுமா ஓரணு ஈரமா மாத்தி நான் என்னங்க பண்ண போறேன் மலை மாறி மாறி நான் என்னங்க பண்ண நீ எதுவுமே பண்ண வேணாம் நான் நீங்க மலை மாறி மாற போறீங்களா காத்துல பறக்க போறீங்களா தண்ணியில நடக்க போறீங்களா நெருப்போட நெருப்பா கரைய போறீங்களா ஊர் சுத்த போறீங்களா எனக்கு இதெல்லாம் தேவை இல்ல இது நீ வந்தாலும் பிரச்சனை இல்ல எனக்கு வரலனாலும் பிரச்சனை நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அது நான் அஷ்யூர் பண்றேன் கன்ஃபார்ம் கடச்சிரும் ஆனா பயிற்சி டெய்லியும் பண்ணனும் அந்த பயிற்சி பண்றது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் அது வேற மாதிரியான சில அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் கண்டுக்க கூடாது என்ன பண்ண கூடாது ஏன் கண்டுக்க கூடாது உங்க வளர்ச்சியை தடை செய்யும் ஏன் தடை செய்யும் இன்னைக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும் நாளை பின்ன அந்த அனுபவம் நல்லா இருந்தது நல்லா சுகமா இருந்தது இன்னைக்கு வரவே மாட்டீங்கன்னா அதே நினைச்சிட்டு உட்காருவீங்க எதிர்பார்ப்போடு பயிற்சி செய்பவனுக்கு முருங்கா கூட கிடைக்காது எதுவுமே கிடைக்காது எதிர்பார்ப்பில்லாமல் பயிற்சி செய்பவனுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் அதே போல இந்த பயிற்சி செய்ய செய்ய பிரபஞ்ச ரகசியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெளியே தெரிய வரும் பல பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்ன பண்ணணும் முதல் வேலையா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் பண்ணிடலாமா வாயே திறக்கக்கூடாது என்ன பண்ணக்கூடாது அவன் முட்டாளாத்தான் நினைப்பாங்க நீ என்னென்னமோ பார்த்துருப்பீங்க பயிற்சி பண்ணுவோம் இப்போ நான் பார்த்ததெல்லாம் சொன்னேன் நீ மனுஷனாவே பார்க்க மாட்டீங்க நீங்கள் சைக்கோம்பிங்க ஒன்று அப்படிலாம் பொய் சொல்கிறான்ருவீங்க இதனால் நான் என்ன இப்போ குழந்தையாவே உங்களுக்கு அருள் பாலிக்கிறது நல்லா தானே இருக்குது அப்போ நீங்களும் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் எதை பார்த்தாலும் எதை உணர்ந்தாலும் எதை செய்ய முடிஞ்சாலும் செய்யக்கூடாது அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் ஞானத்தை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க அனுஷ்டானத்தை பற்றி வாயை தொடக்கூடாது ஒவ்வொரு செகண்டும் பல லட்சம் செல்ஸ் உருவாகுது பல லட்சம் செல்ஸ் சாகுது இப்போ உயிரோட வரைக்கீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப 4 டைம் செத்துட்டீங்க குருஜி நீங்கள் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கோம் என்னவா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பயிற்சி பண்ண பண்ண ஓப்பனாகவே சொல்கிறேன் சாகுறதுக்கு பயிற்சி எடுக்க போகிறோம் எதுக்கு பயிற்சி எடுக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் சாகும்போது நிம்மதியாக உயிர் பிரியும் சந்தோஷமாக உயிர் பிரியும் முக்திக்கு போக முடியும் ஏதோ ஒரு விஷயம் மொத்த பிரச்சனையும் தடுத்து நிப்பாட்டுது சாவு அதானே மரண பயம் இருக்கிறதுனால தான் வேலைக்கு போகிறீங்க மரண பயம் இருக்கிறதுனால தான் சம்பாரிச்சு போகிறீங்க மரண பயம் இருக்கிறதுனால தான் ஜெயிலுக்கு போக மாட்டீங்க மரணம் தான் உங்களை எண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள் மைண்டை ஆஃப் பண்ணிக்கிட்டே வாங்க டக்கு நீ சாவ போகிறேன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடும் உங்களால் பதிலே சொல்ல முடியாது ஆசை உயிரை பற்றிய பயம் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க உண்மையாகவே நீங்கள் ஞானி ஆகணும்னா சாவதற்கு துணிவ வேண்டும் இந்த மிராக்கிள் மிராக்கிள் மிராக்கிள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க யாருக்கா நடந்திருக்கா நடந்திருக்கலாம் அதெல்லாம் மிராக்கிள் இல்லை நான் கேட்டேன்னா அப்புறம் நீங்கள் அந்த அனுபவத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன் இந்த மிராக்கிள்ன்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் என்ன நினச்சிட்ருப்போம்னா நமக்கு நடக்கிறது தான் மிகப்பெரிய மிராக்கிள் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் உங்களுக்கு என்னங்க மரணத்தை கொண்டாடுங்க செலிப்ரேட் த டெத்துங்கிறாருங்க ஓஷோ என்ன சொல்கிறாரு பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகிய நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவலில் பாரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளோதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றியமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் 2 கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்